This video is co-sponsored by TamilT-shirts.in. Online exclusive Tamil fonts printed t-shirts வாங்க TamilT-shirts.in க்கு வாங்க. எங்ககிட்ட worldwide home delivery இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் த்ரீயோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து விஜய் டிவி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம முகேன் ராவ் தான். அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கமல் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, சாண்டிகிட்டே முகேன்ட்டு நீங்கள் வரும்போது வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முகேனும் சாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பிக்பாஸ் வீட்டோட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார்ம் வெல்கம் ஒன்று பண்ணுறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா கமல், முகன், சாண்டி இவங்க மூணு பேருமே அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கமல் என்ன பண்ணுறாருன்னா சாண்டி முகேனையும் வந்து ஸ்டேஜ் கூட்டு வர்றது. அப்போ எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கத்தி வந்து உற்சாகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கமல் என்ன பண்ணுறாருனா வெற்றியாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாரு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. சாண்டியோட கையை தூக்குற மாதிரி முகேன் கையை தூக்குறாரு, முகேன் கையை தூக்குற மாதிரி சாண்டி கையை தூக்குறாரு. அதெல்லாம் ரொம்பவே காமெடியாக பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கவும் ரொம்பவே செம சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் கமல் என்ன பண்ணுறாருன்னா முகேந்திராவோட கையை தூக்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கீழே இருக்கிற முகேன் ஃபேமிலியாக ரொம்பவே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. முகேந்திராவும் ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயத்தில் சாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா முகேன் அப்படியே தூக்கிட்டாரு அலேக்கா, அதை தூக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகேனை கட்டி பிடிச்சி ஒரு வாழ்த்துக்களும் ஒரு ஆல் த பெஸ்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாண்டி என்ன பண்ணுறாருனா, நான் கொஞ்சம் பேசிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிட்டு கையில் வச்சிருக்க மெடலை என்ன பண்ணுறாருன்னா கமல்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வந்து கவினுக்கு போட்டு விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவனும் வெற்றியாளர் தான், அவங்க இருந்துதானே அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்டி சொல்கிறாரு. கமல் உடனே அந்த மெடலை வாங்கி கவினுக்கும் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா முகேன் என்ன பண்ணுறாருனா தர்ஷனை ஸ்டேஜ் கூப்பிட்றாரு. தர்ஷனை ஸ்டேஜ் கூப்பிட்டு இவனு நான் வெற்றிக்கு வந்து இவனும் ஒரு காரணம் தான் சார், இங்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு அன்பு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முகேன் சொல்கிறாரு. அதை பார்க்கவும் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சு. கடைசியில் பிக்பாஸ் என்ன பண்ணுறாருனா அந்த 50 lakhs ப்ரைஸ் மணியை வந்து முகேனுக்கு தராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகேன் ஃபேமிலியை வந்து ஸ்டேஜ் கூப்பிட்றாங்க. முகேன் அம்மா வந்து பார்க்கறது ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மலேசிய மக்கள் மற்றும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி, என் மையனுக்கு வந்து இப்படி ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஃபைனலாக கமல் என்ன பண்ணுறாருனா இதுதான் உங்களுக்கான பாதை அப்படிங்கிற மாதிரி பாதையை காட்டுறாரு. முகேன் அந்த பாதை வழியாக போயிடுறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பண்ண கருத்துக்களை மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.